நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகளில் நான் ரொம்பவே முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் சத்துணவுத் துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றாங்க. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் வந்தாச்சு. இனியும் மற்ற அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றாங்க. அது மாதிரி அப்டேட்ஸ் வரும்போது நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அதற்கான வீடியோஸும் அது பற்றின முழுமையான விவரங்களும் கொடுத்துட்டே வர்றோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ இப்போ எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கேள்விகள், இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பற்றிய பல்வேறு வகையான கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக தான் இது நிச்சயமாக இருக்கும். முதலாவது பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி நிறைய பேருக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அது போல் பார்த்திங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி கரெக்டாக ஃபில்லப் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சா தான் உங்களை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலைன்னா தான் ஃபர்தரான ப்ராசஸ்க்கு உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்துட்டு எக்ஸாமினேஷன் இல்லாத ஒரு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட். ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் வந்துட்டு உங்களை ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி கரெக்டாக ஃபில்லப் பண்ணுறது, தென் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், வேகன்சி லிஸ்ட் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அதில் சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களுடைய இருப்பிடத்திலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த வேகன்சி லிஸ்ட்டை உங்களுடைய நியர்பை ஸ்கூல்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக எல்லோருடைய மனசுலையும் ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, செலெக்ஷன் நேர்மையாக நடக்குமா? இது வந்து எல்லாருமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி அதாவது எக்ஸாம் இல்லாத டேரக்ட் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே வந்துட்டு நேர்மையாக நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறீங்க, அதாவது இதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன். ப்ளஸ் வந்துட்டு இது தவிர்த்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அனைத்திற்குமான பதில்கள் நிச்சயமாக அந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகளவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் இன்னும் நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருந்தால் அதிலையும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது கேள்வி, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்கான மாடல், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே வாங்கலாம், அதாவது எங்கே டவுன்லோட் பண்ண முடியும், இந்த முதலாவது கேள்வி, சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலம் மாவட்டமாகட்டும், திருவாரூர் மாவட்டம், இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் வந்துருக்கக்கூடிய அறிவிப்புகளில் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே விட்டுருக்காங்க. நானும் நம்மளுடைய வீடியோவில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் திங், ஒரு சில மாவட்டங்கள், இதுக்கு முன்னாடி வந்த மாவட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரூரில் வேலைவாய்ப்பு வந்துச்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்துட்டு ஒரு சில மாவட்டங்களில் கொடுக்கல, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுக்கல. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில், அதாவது உங்களுடைய நியரஸ்ட் யூனியன் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, யூனியன் ஆஃபீஸ், அதாவது ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், அப்படி இல்லை அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், இங்கே போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இந்த அதாவது சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளருக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரடியாகவே நீங்கள் போய்ட்டு அங்கே வாங்கிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நெட்டில் கிடைக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அறிவிப்புகள் இந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுடைய அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் செக் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை அப்படின்னா அந்த மாவட்டத்திலேருந்து அவங்க அஃபீஷியலாக வெளியிடலை, நீங்கள் வந்துட்டு நேரடியாக உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நேரடியாக அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கணும், சரிங்களா? அப்படி தான் நீங்கள் வாங்கி அனுப்ப முடியும். அதாவது இதுதான் வந்து சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா? இது சேலம் மாவட்டத்திலிருந்து வெளியிட்டிருந்தது. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி தவறுகள் இல்லாமல் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ முதல்ல விண்ணப்ப எண் அப்படின்றது, இந்த விண்ணப்ப எண்றது நம்ம ஃபில்லப் பண்ணக்கூடாது, அது வந்து ஆஃபீஸ் யூஸுக்கானது, சரிங்களா? தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக ஒட்டணும். மேலே 3 பணிக்கான கொடுத்துருக்கேன், சமையல் சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் இருக்குது. இதில் எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதில் டிக் அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? தென் மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் எழுதிக்கிறீங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி, உங்களுடைய ஊர், அதாவது நீங்கள் உங்களுடைய இருப்பிடம் வந்துட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் வந்தால் ஊராட்சி ஒன்றியம் டிக் அடித்து அங்கே எழுதிக்கோங்க. நகராட்சினா நகராட்சி டிக் அடித்து அந்த நகராட்சியுடைய பெயர், மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சியை டிக் அடித்து அந்த பெயர் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் தவறுகள் விட்டீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன், சரிங்களா? அதனால சொல்கிறேன், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க, தகப்பனார் கணவர் பெயர், பெண்கள் மட்டும்தான் இதை விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னால கணவர் பெயர் எழுதிக்கோங்க. இருப்பிட முகவரி அஞ்சல் எண்ணுடன் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் உங்களுடைய அட்ரஸ் கண்டிப்பாக சரியான அட்ரஸ் எழுதுங்க. யாரும் வந்துட்டு நமக்கு நியரஸ்ட்டாக வேகன்சி இல்லைன்னா ஒரு ஃபேக் அட்ரஸை கொடுக்காதீங்க, ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும், சரிங்களா? அப்படி ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கட்டாயம் சரியான முகவரி உங்களுடைய பின்கோடோடு சேர்த்து எழுதுங்க. தென் ஊராட்சி ஒன்றியமாக மாநகராட்சியாக நகராட்சியாக நம்ம மேலே சொன்னது போல் இது எதில் உங்கள் ஊர் வருதோ அதை டிக் பண்ணி அதனுடைய பேர் எழுதிக்கோங்க. தென் கல்வி தகுதி, மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அமைப்பாளர் பணியிடத்திற்கு ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி கேட்டகரிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். அதனால் அமைப்பாளருக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் போட்டுக்கணும். அதோட அதிகமான கல்வித்துறையுடைய இருந்தாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. அவ்வளோதான் இருக்கணும் அல்லது அதோட குறைவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அதோட அதிகமான கல்வித்துறை இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதற்கான டிசி நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா?
அடுத்த பிறந்த தேதி வயது, அரசால் வழங்கப்பட்ட பிறந்த தேதிக்கான ஆவணச் சான்றின் நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்து திருவாரூர்லேருந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அதாவது எனக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டதா, நான் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டென்த்து முடிச்சிங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நீங்கள் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்க முடியும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. தென் ஏழாவது பார்த்தீங்கன்னா இருப்பிடத்திற்கான ஆதாரம், நம்ம ஏற்கனவே சொன்னீங்களா இருப்பிட முழு முகவரின்னு சொன்னால் அதற்கான ஆதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று கட்டாயம் சமர்ப்பிக்கணும் சரிங்களா. அடுத்ததாக ஜாதி மற்றும் உட்பிரிவு, உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய உட்பிரிவு மென்ஷன் பண்ணணும், அதற்கான ப்ரூஃபும் அட்டாச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அதாவது எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கோட்டாட்சியர் இருந்து நீங்கள் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழும், மற்ற கேட்டகரி உள்ள வந்து வட்டாட்சி அதாவது தாசில்தார்ட்ட வாங்கினா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் சரிங்களா. அடுத்த காலம் ஊனமுற்றவராக இருந்தால் அதற்கானது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 9-10 காலங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது முன்னுரிமை சான்று, முன்னுரிமை சான்று உள்ளவங்க இதை ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா இதற்கான ப்ரூஃப் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இந்த உடல் ஊனமுற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அமைப்பாளர் பதவிகளில் 4% வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த உடல் ஊனமுற்ற நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மறக்காமல் அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதாவது அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு அனுப்புங்க, ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 4% உள்ஒதுக்கீடு கொடுப்பாங்க, ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக குடும்ப ஆண்டு வருமானம் எத்தனை எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணணும், அதற்கான வருமான சான்றும் நீங்கள் இணைக்கணும் சரிங்களா. அடுத்த பணியிடம் கோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் அடுத்த பாயிண்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா. அதாவது எந்த பள்ளி இல்லை வேக்கன்ட் இருக்குது, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேக்கன்ட் இருக்குதான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை நான் வந்து அடுத்த ஆன்சரில் சொல்கிறேன். இதில் விண்ணப்பிக்கக்கூடிய பணி எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க, சமைப்பாளராக சமையலராக சமையல் உதவியாளர்ன்றது டிக் பண்ணிக்கோங்க. இதில் விண்ணப்பதாரனுடைய இருப்பிடத்திற்கும் விண்ணப்பிக்கும் பள்ளிக்கும் உள்ள தூரம், இது வந்துட்டு கண்டிப்பாக 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும் சரிங்களா. அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரி 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கலாம், ஸோ அதுக்கேற்றாப்பில் செலக்ட் எழுதிக்கும் வந்துடுறதுல. தென் பின் குறிப்பு, பிற குறிப்பு சார், ஒரு சில நண்பர்கள் நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க பிற குறிப்பில் என்ன சார் மென்ஷன் பண்ணணும், ஏதாவது இருந்தால் பிற குறிப்பில் மென்ஷன் பண்ணுங்கள், எதுவும் இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் அதை டேஷ் விட்டுடலாம் சரிங்களா. அடுத்த இடம் மற்றும் நாள் கொடுத்துக்கறீங்க, உங்களுடைய விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கணும், மேற்கண்டவைகளுக்கான சான்று நகல் நம்ம ஏற்கனவே சொன்னால் என்னெல்லாம் சொன்னமோ அனைத்திற்குமான சான்றுகளையும் இணைக்கணும் சரிங்களா. அடுத்த கீழே உள்ள காலம் வந்து அலுவலக பயன்பாட்டிற்கு மட்டும் கொடுத்துருக்கோம், இதில் நீங்கள் டச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணக்கூடிய மெத்தட் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அதாவது விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளியினுடைய பெயர்னு கேட்டிருந்தாங்க, பள்ளியின் பணியிடம் கோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர்னு, இந்த வேகன்சி லிஸ்ட்டை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதில் இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் அதாவது ஒரு சில மாவட்டங்கள், உதாரணத்துக்கு இப்போ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ இது வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த வேகன்சி லிஸ்ட்டை அவங்க நெட்லேயே வெளியிட்டிருக்காங்க, மற்ற எந்த மாவட்டத்துக்குமே அதாவது சேலம் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்த மாவட்டங்கள் ஆகட்டும் இப்போ கரூர் ஆகட்டும் இந்த மாதிரி மாவட்டங்களில் அந்த வேகன்சி லிஸ்ட் அவங்க நெட்டில் வெளியிடல. அப்படி நெட்டில் வெளியிடாதவங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக நம்ம ஏற்கனவே சொன்ன போல் யூனியன் ஆஃபீஸ் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகம் பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு அந்த வேகன்சி லிஸ்ட் அங்கே வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி உங்களுடைய நியரஸ்ட் ஸ்கூல் இருக்கான்னு பாருங்கள், அதில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்துட்டு வேகன்சி இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னப்ப அந்த 3 கிலோமீட்டர்ஸ் நாம்ஸ் வரும், அதுலேயும் அது கம்யூனிட்டி வைஸ் ஒதுக்கியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கம்யூனிட்டி வைஸ் ரொட்டேஷனில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அங்கே வேகன்சி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்ததாக எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எல்லோருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வின்னு சொல்லலாம், செலெக்ஷன் நேர்மையாக நடக்குமா. ஸோ இப்போ அதாவது கடந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு தெரியல, பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்காக 3 விதமான கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏற்கனவே இதுக்கு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க, அதாவது கலெக்டர் தலைமையில், அது வந்துட்டு யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அலுவலர்களாகட்டும் அதுக்கப்புறம் தாசில்தார் பிடிஓ இந்த மாதிரி பல்வேறு உயர்மட்ட அலுவலர்கள் தலைமையிலான ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கலெக்டர் பிஏனுடைய கலெக்டர் பிஏ இந்த மாதிரி உயர்மட்ட அலுவலர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்றதை செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக அந்த செலெக்ஷன் நேர்மையாக தான் நடக்கும். தயவுசெய்து யாரும் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் சரி. நிறைய பேர் வந்துட்டு செலெக்ஷன்லாம் நடக்காது பணம் கொடுத்தா தான் வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வதந்திகளை கிளப்புவாங்க. ஸோ அவங்களுடைய நான் பேச்சை கேட்டு தயவுசெய்து யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், முழுக்க முழுக்க கவர்மெண்டில் போட்டிருக்கக்கூடிய கமிட்டி அடிப்பில் நேர்மையான முறையில் செலெக்ஷன் நடக்கும். ஸோ தயவுசெய்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் இது தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு நேரம் சந்திக்கிறேன், அதுவரை அனைவருக்கும் நன்றி.